ஹலோ கேமர்ஸ் இது கிஷோர் கேமிங் தமிழ் சேனல் என்னடா இவன் எப்போயும் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு சொல்லி தான் ஆரம்பிப்பான் இப்போயும் என்ன புதுசாக கேமிங்ட்டு சொல்லி கேமர்ஸுன்ட்டு சொல்லி ஆரம்பிக்கிறானேன்ட்டு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லை எப்போயும் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு தான் சொல்லுவேன் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அதனால தான் நான் கேமர்ஸ் சொல்லியிருக்கேன் என்ன தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து ப்ராஜி டியூடு அப்படி எந்த பாஷையில் கூப்பிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸுன்னா ஃப்ரெண்ட்ஸு தான் அது மட்டும் இல்லை நம்ம சேனலில் சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை அவங்களாம் வந்து சேர்ந்த கூட்டமே இல்லை இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேம் விளாண்டு கேம் விளாண்டு அவங்களா சேர்ந்துக்கிட்ட கூட்டு தான் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ நம்ம யாரையாச்சும் கில் பண்ணும்போது செய்யும் போது அவங்களுக்கு நம்ம ப்ளே பண்ணது பிடிச்சிருந்து அவங்க எப்படி நம்ம எனக்கு ஃப்ரெண்ட் கோஸ்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம சேனல்லேயும் நம்ம சேனல்லையும் எத்தனையோ கேம் வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வந்ததுனால தான் நான் ஒரு கேம் என்று சொல்லலான்ட்டு நினச்சிருக்கேன் அதுவும் இது ஒரு எல்லோரும் பார்த்திங்கன்னா எத்தனையோ யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஹலோ கேமர்ஸ் சாரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ மக்களே இந்த மாதிரி எத்தனையோ இது சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே நம்மளுக்கு ஒரு தனி இது வரட்டுமே அதனால தான் புதுசாக பார்த்தீங்கன்னா ஹலோ கேமர்ஸ் என்று சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரி ஓகே இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தீபாவளி ஸ்பெஷல் அதனால் ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி அதாவது முக்கால்வாசி சொல்ல முடியாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா தீபாவள்கிட்ட வந்தாலே வேறு லெவலில் வெடியை போட்டு ஸ்வீட்டை கொடுத்து அது இதுட்டு எக்கச்சக்க வேறு வேறு லெவலில் கொண்டாடுவாங்க பட் மற்ற நாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளியை அஞ்சளவுக்கு கொண்டாட மாட்டாங்க அதாவது சம்பிரதாயப்படி கொண்டாட மாட்டாங்க நம்மளுக்குட்டு ஒரு சம்பிரதாயம் அது இதுன்ட்டு இருக்குன்ட்டு சொல்லுவோம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வரைக்கும் பட் அதை வந்து மற்ற நாட்டுக்காரங்க ரொம்ப க்ளியராக கொண்டாட மாட்டாங்க ஏன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வரப்புது அது என்னது ஹாலோவின் வந்து வரப்புது அப்படி ஹாலோவின் வந்தால் நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் கொண்டாட மாட்டோம் ஏதோ நம்மளுக்கு முடிஞ்சதை வச்சு கொண்டாடுவோம் பட் அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஹாலோவின் வந்தால் எல்லோரும் தின்னு தின்னுசாக புது புதுசாக காஸ்ட் போட்டுக்கிட்டு வேறு ஒரு அவங்களுக்கு எந்த மாதிரியான பாரம்பரியம் இருக்கோ அப்படி வச்சு கொண்டாடுவாங்க அப் அது அவங்க மட்டும் கொண்டாடுறதுல யார் அந்த கேம் விளாடுறவங்களோ அந்த கேமர்ஸ் கூட கொண்டாடுறது தான் உதாரணத்துக்கு சொல்லலாம் நம்ம ஃப்ரீ ஃபயரில் இப்போ வந்து இந்தியாவில் வந்து தீபாவளி கொண்டாடுறதுனால இந்த ஃப்ரீ ஃபயர் அந்த காரங்களும் பார்த்தீங்கன்னா தீபாவளியை கொண்டாடணும் அதுக்காக நம்ம கூட எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா கொண்டாடணும் அதுக்காக ஒரு சில ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறான் இது வரைக்கும் பேசுனது புரியும் நினைக்கிறேன் புரியலாட்டி இது வரைக்கும் லூசு பையன் உடம்புனாட்டு நினச்சிக்கோங்க இப்போ நான் வந்து மெயின் கான்செப்ட்டுக்குள்ளே வர்றேன் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் சர்வ இருக்கும் பிரேசில் செர்வருக்கும் வந்த ஈவெண்ட்ஸ் வந்து கம்பேரிசன் தான் பண்ணி பார்க்க போகிறோம் இந்தியா சர்வேல இந்த மாதிரி தீபாவளி வந்ததுனால நம்மளுக்கு எந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்க இதில் தீபாவளி சம்மந்தப்பட்டமாக ஏதாச்சும் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களா அப்போல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் போகுதா என்ன எதுன்றத கம்பேரிசன் தான் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரசில் சர்வரில் இருக்கிற ஈவெண்ட்ஸே பார்த்துடலாம் ஏன்னா இந்தியன் சர்வலில் யார் பேர் விளாடுறீங்க நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கோம் பட்டு பிரசில் சர்வரில் வந்து உங்களை ஒரு சில பேர் விளாடாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்கு பிரசில் சர்வில இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் என்ன எதுவும் தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பிரசில் சர்வரை பார்த்துடலாம் அதுக்கு பிறகு இந்தியன் சர்வர் பார்த்து ரெண்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒயிட் கலர் காஸ்ட்யூமை கொடுத்து ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி காஸ்ட்யூமே ஃப்ரீயாக தகுதுக்கு எந்த ஒரு முட்டாலும் விரும்ப மாட்டான் டைமண்ட் வச்சுனா பிடுங்குவான் சரி உள்ளோக்குள்ளே போய் பார்த்துலம்மா அப்படி எந்த மாதிரியான இதுங்கிறது உள்ளோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டுலேருந்து ஒவ்வொரு தான் பார்த்துக்கலாம் இதெல்லாம் இப்போ வந்ததாக இருக்கும் நம்ம ஒவ்வொன்றா உள்ளோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த இதில் ஈவெண்ட்டு எங்கே இருக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிஸ்ட்ரி ஷாப் போய் இதில் இருக்கிற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க பாஷையில் இருக்கணும் பிரசில் லாங்குவேஜில் இருக்கிறதுனால அந்த ஈவெண்ட் பேர் வந்து எனக்கு அக்யூரேட்டாக தெரியாது பட் இதை பார்த்த உடனே மிஸ்ட்ரி ஷாப்புன்றது தான் எனக்கு தெரிஞ்சுருக்கு நீங்களே எங்களோட லாங்குவேஜை பாருங்கள் இங்கே சாதாரண இங்கிலீஷில் போட்டாலே எதுவும் புரியாது இதில் அவங்க பாஷையில் கொடுத்ததுனால எப்படி சரி என்னம்மா ரொம்ப இன்றைக்கி வளர்றேன்னா அது ஒன்றும் இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கேமர்ஸ்ன்ட்டு சொல்லி புதுசாக ஆரம்பித்தேன்ல அதனால தான் இந்த அளவுக்கு லாகு வேறு எதுவும் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க நாளில் அடுத்து வர்ற வீடியோலேருந்து வழக்கமெல்லாம் ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிடுறேன் அது மட்டும் இல்லை இப்போதைக்கு புதுசாக நம்ம சேனலுக்கு ஏகாவிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்ம சேனலில் அது எனது அல்டிமேட் ஸ்பைட்ருமேன்ற சீசனில் இருக்கிற ஒவ்வொரு எபிசோடுக்கான லிங்க்கும் இனிமேல் அடுத்தடுத்து வீடியோவில் கொடுப்போம் சரி இந்த அருகே ஈவெண்ட்டுக்குள்ளே போய் எதுக்கும் ஒரு தடவை பார்த்துடலாமா அந்த மிஸ்டரி ஷாப்பில் எந்த மாதிரியான ரிவார்டு இல்லை மிஸ்டி ஷாப்லேயோ அடைச்சி இவ்வளோ நேரம் மிஸ்ட்ரி ஷாப் நினச்சி தான் நான் பேசிக்கிறேன் அந்த ஒன்பது டேமெண்ட் பார்த்தோன்னா கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் சாரியே சி இந்த மிஸ்டரி ஷாப் இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேட்டர் டிவில் மாதிரி தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காஸ்ட்யூம்ஸ் அண்டு இதெல்லாம் கிளைம் பண்ண சொல்லி வைக்குவாங்க அதாவது மொதல் பார்த்தீங்கன்னா ஆறு காஸ்ட்யூம் கொடுப்பாங்க அந்த ஆறில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுவும் ஏதாச்சும் ஒரு வெப்பன்ஸு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அதில் ஏதாவது செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படி செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்க எக்ஸ்ட்ரா மூணு ஐட்டம் தருவாங்க பட் நம்மளுக்கே இந்த காஸ்ட்யூம் விட்டாங்கன்னா இதே ஈவெண்ட்டில் விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொடுப்பாங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது நம்மளுக்கு பவுண்ட்ரி டோக்கனு இந்த மாதிரியான ரிவார்ட்ஸு தான் நம்மளுக்கு தருவாங்க யாரும் நம்மளுக்கு இதில் இருக்கிற கண் எல்லாம் தந்துருவாங்களாம் நினைக்காதீங்க நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் விட்டால் கன்ஃபார்ம் அதில் இருக்கிற ரிவார்டு வந்து அப்படியே தர மாட்டாங்க அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க சரி வாக்கி அடுத்தது பார்த்துருமா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாலோவின் வர்றதுனால அது சம்மந்தப்பட்டமாக ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸு போதே ஏதோ மிஸ்ட்ரி ஷாப் இல்லை மறந்துட்டேன் பாருங்க பாருங்கள் பிரசீல் செல்வரில் மிஸ்ட்ரி ஷாப் வந்து நேரத்த உந்தானத்தோடு முடிச்சுட்டாங்க அது தெரியாமல் நான் மிஸ்ட்ரி ஷாப்புன்ட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் ஆரம்பத்தில் பார்த்துருப்பேன் பார்த்திங்களா அதை தான் சரி வாக்கியா இந்த நம்ம ஃபாலோவ் இந்த ஈவெண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம் இது எந்த மாதிரியான ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஃபேட் டிவி மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது டேமெண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுவோம் ஸ்பின் பண்ணதில் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் இத்து போன ஐட்டம் ஏதாச்சும் ஒன்று இல்லை எல்லாமே நல்ல ஐட்டமாக தான் இருக்குது இதெல்லாம் இத்துப்போன ஐட்டம்னு சொன்னானே நம்மளை பார்க்குற நீங்களே கண்டபடி கிளிச்சல் கிழிச்சிடுவீங்க இதில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் ஒரு டோக்கன் இருக்கும் அந்த பூசணிக்காய் டோக்கன்ஸை வச்சு இல்லை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு மாதிரி ஒரு இது ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் க ஒரு சில காஸ்டியூமு நெக்ஸ்ட்டு அந்த அது என்னது ப்ளூ பிரிண்ட்டு இங்கு ப்ளூ பிரிண்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டு ஸ்கின்னு இந்த மாதிரி வெப்பன் ட்ரைவில் வச்சிட்டு ஏதாச்சும் ஒரு சில கிரியேட் இதெல்லாம் தருவாங்க ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாம் அந்த பூசணிக்க டோக்கன் வந்தால் மிச்சப்படி நம்ம ஸ்பின் பண்ணுறதை பொறுத்து மிச்ச ரிவார்ட்ஸ் எல்லாம் வர்றது பொறுத்து பட்டு நம்ம இப்போ சொல்லிடுறேன் இந்த இதில் மெயின் ரிவார்டு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ஏற்கனவே நம்ம பழைய ரிவார்ட்ஸை வந்து இப்போ மறுபடியும் விட்ருக்காங்க அதாவது அந்த ஹாலோவின்னு வர்றதுனால அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் அப் தான் இந்த டாப்அப் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை பார்த்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டைமண்ட் டாப்அப் பண்ணாலே உங்களுக்கு அந்த புளியோட அந்த அது என்னது அந்த புளி பட்டு தந்துடுவாங்களா முந்நூறு டைமண்ட் டாப்அப் பண்ணால் அந்த புளி பட்டோட ஸ்கின்னு தந்துடுவாங்களாம் பார்த்தேங்களே எப்படி இருக்குன்ட்டு பட் இது நம்மளுக்கு வந்தால் கன்ஃபார்ம் நூறு டைமண்டில் ஆரம்பித்து கடைசி முந்நூறு டைமண்டில் முடிப்பாங்க அப்படின் ஐநூறு டைமண்ட் கூட வச்சாலும் வைப்பாங்க ஏன்னா ஸ்கின்னு பார்க்குறதுக்கு தக்கலை தீயாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏகாப்பிட்ட ஸ்டோரில் வந்து கிரேட் கொடுப்பாங்க முப்பது கிரே முப்பது டோக்கன்ஸ் வச்சு ஒரு கிரேட் வாங்குற மாதிரி இருக்கும் அதில் இந்த ஒரு டோக்கன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா என்னது மினி ட்ரெயின்ற வந்து ஒரு டோக்கன்ஸ் கிடைக்கும் இந்த டோக்கன்ஸ் கிடைச்சா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் லக்கு இருந்தால் நம்மளுக்கு இந்த ஐட்டம்ஸ் ஏதாச்சும் கிடைக்கும் இந்த காஸ்டியூமில் எதாச்சும் ஒரு ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்குது அதுவே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு நாள் இதாக கொடுத்துருக்காங்க வேறு வேறு காஸ்டியூம் ஃபுட்பால் காஸ்டியூமில் சுட்டுக்கா பார்த்தீங்களா நம்மளுக்குலாம் ஃபுட்பால் காஸ்டியூம்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தான் விடுவான் அது தீபாவளி அப்போ அதனால கூட நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரவே மாட்டேன் இந்த ஃபுட்பால் இது ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு ரொம்ப ரேரான காஸ்டியூமாக வச்சுருக்காங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைனல் டே எஃப் பி எஃப்எஃப் சிக்ஸுன்ற ஒரு டோ டோர்னமெண்ட் போய்கிட்டு இருக்கு இதில் நம்மளுக்கு எந்த மாதிரியான ரிவார்டெலாம் தருவாங்கன்ட்டு பார்த்தா இப்போதைக்கு முன்னாடி இருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு கன்ஸ்கின்னு நெக்ஸ்ட்டு ஸ்கேட் போர்டு ஒரு காஸ்ட்யூமு எமோட்டு நெக்ஸ்ட்டு ரூம் கார்டு நெக்ஸ்ட்டு ஃபீமேல் காஸ்டியூமு அதுக்கான மண்டையில் இருக்கிற ஹேரு கடைசி பேக் பேக்கு இது எல்லாமே தான் ரிவார்டாக தர்றாங்க இதெல்லாம் எப்படி எப்படி கிளைம் பண்ணணுன்றதை பார்த்தலாம் இதுதான் டோர்னமெண்ட் இந்த நாலு பசங்க தான் டோர்னமெண்ட்டை ரன் பண்ணுறாங்க போல இருக்கு சாம்பியன்டு சாம்பியனுக்கு வேறு ஏதோ ஃபீல்டிங் போட்டிருக்காங்களே சரி என்னமோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக்இன் ரிவார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில காஸ்ட்யூம்லாம் தராங்க இந்த மெயில் காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மெயின் ரிவார்டாக கொடுக்கல இந்த இதில் பார்த்தாலே தெரியும் இதில் ரிவார்டெல்லாம் சேஞ்ச் பண்ண வைக்கல அதனால் இதெல்லாம் நம்ம கணக்கில் வேண்டாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாட்கன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்கேட் தான் நம்மளுக்கு தராங்க ஸ்கேட் போர்டு ஆல்ரெடி இன்றைக்கி நான் எடுத்துட்டேன் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது அந்த எஃப்எஃப் டப்ளியூ சாரி எஃப் ஐயோ ரொம்ப வளர்க்க ஒரு நிமிஷங்கை எல்பிஎஃப்எஃப் அந்த டோ சிக்ஸ் அந்த டோர்னமெண்ட் போய் இருக்குது அது இதில் ஃபைனல் அன்னைக்கு ஒரு ரிடீம் கோடு தருவாங்க அந்த ரிடீம் கோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன் ஸ்கின்னு அது பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ல ஒரு தீம் கன் ஸ்கின் தான் ஓகே அதாச்சும் தர்றாங்களே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமோட்டு வச்சுக்கிட்டு கிட்டாரை காலில் வச்ச மாதிரி ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு எமோட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரைவில் வச்சு ரூம் கார்டு அது இது கடைசி ஃபைனல் இது எது பார்த்திங்கன்னா ஒரு மேல் கா காஸ்ட்யூம் தந்திருக்காங்க அந்த காஸ்டியூம்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது எஃபெக்டிவாக இருலல இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்ட்ரீம் அந்த ரிட்டீம் கோடில் வந்து இவங்களுக்கு பிரேசில் சர்வரில் வந்து தர்றாங்க நம்ம இந்தியன் சர்வருக்கு இல்லை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிரசில் சர்வருக்கு அதுக்கு பிறகு ப்ரோ ஏதோ ஃபைனலில் எமௌண்ட்லாம் தர்றேன்ட்டு சொன்னீங்களா அது எப்போன்ற யாரை கமெண்ட்ஸுக்கு சொல்லிடுறாங்க இது வரைக்கும் சொன்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசில் சர்வரில் கொடுக்கறது தான் சரி ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டபிள்யூ ஏஜின்ற ஒரு டோக்கன் தராங்க ப்ளூ கலர் டோக்கன்ஸு இந்த டோக்கன்ஸ் எப்படி க்ளைம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா மூணு வேற கில் பண்ணுங்க ஒரு மேட்ச்சு கேம் ப்ளே பண்ணிவிட்டு வாங்க க்ளாஸ் ஆஃப் ஸ்கோரில் ஒரு பாய் ஆடிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட ரெண்டு மேட்ச் விளையாடுங்க கடைசியாக என்னது பெருமுடா மேட்ச்லேயும் ஒரு பாய் ஆடிங்க அப்படி சொல்லி ஒரு ரெண்டு எட்டு எட்டு ஏகப்பட்ட எதுவும் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு ஆமாம் எஸ் மொத்தம் எட்டு டோக்கன் தராங்க இது டெய்லி எட்டு எட்டு தராங்க நீங்கள் எவ்வளோ வேணால் மிஷின்ஸ் முடிக்க முடிக்க ஈஸியாக செஞ்சிடலாம் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா சப்பை மிஷின் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸை வச்சு நம்ம என்னென்னலாம் எடுக்க முடியுன்றத லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கான் பார்த்திங்களா அந்த ஃபீமேல் காஸ்டியூமு அந்த ஃபீமேலுக்கு ஆனால் அந்த மண்டையில் போடுற அந்த தொப்பி நெக்ஸ்ட்டு ஒரு பேக் பேக் இந்த ஒரு ஐட்டம்ஸை தான் மெயின் ரிவார்டாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம வாயை பிளக்குற மாதிரி ஒரு ரிவார்டு அவங்க சர்ப்ரைஸாக தந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏகே ட்ராகன் ஏக்கேயோடு கன்ஸ்கின் வேறு இதில் விட்டுருக்காங்க கை அது ஃப்ரீயாகவும் இப்போ அதுவும் பன்னெண்டு டோக்கன்ஸ் இருந்தால் எடுத்துடலாமே ஏற்கனவே பன்னெண்டு டோக்கன்ஸ் இருக்குது இதை இப்போ கிளைம் பண்ணிட வேண்டியதான் நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி தருவாங்களான்றது தெரியல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி கூட அவங்க வந்து எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி ஒரு கன்ஸ்கின் தருவோன்றதை பற்றி அவங்க சொல்ல சொல்ல சும்மா சர்ப்ரைஸாக ஒரு இது போன கன்ஸ்கின் தருவாங்க பார்த்தீங்களா இந்த டோக்கன்ஸ் வச்சு அதே மாதிரி இதை வந்து எது இது போன ஒரு கன்ஸ்கின் தந்த மாதிரி தந்துட்டாங்க நம்மளுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தருவாங்க பட்டு இன்னும் இவ்வளவு ஐயோ ரொம்ப இதை போல இருக்குது எப்படியோ கை இதை பார்த்தோன்னே எனக்கு கடுப்பு தான் வருது எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி கன்ஸ்கின் நம்மளுக்கு இல்லை எப்போ கொடுப்பாங்கன்றது தெரியல முந்தைய தீபாவளியோ பொங்கலோ எப்பயோ ஒரு கன்ஸ்கின் தாங்க எம்ஃபோர்னு எம்பி ஃபார்ட்டி இதெல்லாம் பட் இயக்கம் தெரில பரவாயில்ல கொடுத்து வச்சவங்க பிப்பிள் சர்வர் காலங்க பார்த்தீங்களா இது எக்யூப் பண்ணிட தான் யாரோ நம்மளுக்கு ஃப்ரெண்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பிரசீல் சைடில் கூட ஒவ்வொருத்தவங்க ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட்டு பிடிச்சிருக்கேன் இது மட்டும் தான் நினைக்காதீங்க நம்ம லக்கரா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃபிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஈவெண்ட்டு போயிருக்கு இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டைமண்ட் பிடுங்கிற ஈவெண்ட்டு இந்த ஃபிஸ்ட் இது வச்சு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வர்லேயும் விட்ருக்காங்க பட் அது ஃபேட் டீவெல்தான் விட்ருக்காங்க அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படியே தப்பிச்சிக்கிட்டோம்ட்டு தான் சொல்லுவோம் இந்த ஈவெண்ட்டு இந்த இதை வச்சு நம்மகிட்ட விட்ருந்தாங்கன்னா டைமண்ட் ஒட்டு மொத்தமாக ராவிட் விட்ருவாங்க அந்தளவுக்கு டைமண்ட் வச்சு பிடுங்குவாங்க சரி இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தொண்டை கட்டிருச்சு அதாவது இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வரில் போய் பார்த்துடலாம் இந்தியன் சர்வரில் எந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் போய்கிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இல்லை அப்புறம் எங்களுக்கு இந்தியன் சர்வரில் எங்களுக்கு எந்த மாதிரியான ஈவெண்ட் போய்கிட்டு இருக்குன்றதே எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பற்றி நீங்கள் ஒரு இதை சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு நினைக்கிறேங்க அப்படியே வீடியோதோடு முடிச்சுக்கிட்டாலும் சரி பட்டு இது வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிச்சிருந்தால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நினச்சா ஒரு லைக் பட்டனை போட்டு விட்ருங்க மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி இந்த ஈவெண்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோதான் சரி வாக்கி இப்போதைக்கு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இதுலையாச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம் ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா வாவ் சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெரிய ஈவென்ட்டெல்லாம் போகலை இது பார்த்திங்கன்னா எமோட் பேட்ரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எமோட் பேட்ரீன்ட்டு ஒரு எமோட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க இந்த ஈவெண்ட்டை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டை வந்து எனக்கிட்ட யாரும் ஸ்பென்ட் பண்ண வேண்டான்னு தான் சொல்லுவேன் அப்படி இல்லை நான் ஸ்பென்ட் பண்ணுவேன்னு சொல்கிற இங்கே இருந்தால் ஸ்பின் பண்ணிக்கோங்க நான் இதை வாங்கியே தீருவேன் நினைக்கிறவங்க வாங்கிக்குவாங்க என்னை கேட்டால் வாங்க வேண்டான்னு தான் சொல்லுவேன் பட்டு இது வரைக்கும் என்கிட்ட ஒரு எமௌண்ட் கூட இல்லை ப்ரோ என்ன நான் வந்து இந்த இதில் ஸ்பின் பண்ணி எமௌண்ட் எடுக்க போகிறேன்னு சொல்கிறவங்கன்னா எடுத்துக்கோங்க அதை தவிர்த்து என்கிட்ட எக்கச்சக்க எமௌண்ட் இருக்குது எனக்கு இந்த ஒரே ஒரு எமௌண்ட் தான் தேவை அப்படி நினைக்கிறவங்க என்னை கேட்டால் செய்யவே வேண்டாம் வேண்டான்ட்டு தான் சொல்லுவேன் இந்த ஈவெண்ட்டெல்லாம் வேண்டாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு காஸ்டியூமு எல்லாம் கலராக இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு பிங்க் கலராக சாரி ஊதாப்பு கலரு இன்னொன்று என்ன ரெட் கலராக ஆரஞ்சு கலராக தெரியல எல்லாம் அப்படி விட்ருக்காங்க நடுவில் இருக்கிறது நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரு ப்ளூ கலரு இதெல்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா டைமண்ட் பிடுங்கிறத விட தான் அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஆணிங்க கடைசி போயா பெட்டி இது எல்லாம் ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸுன்ட்டு ஏதோ இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தொன்று அக்டோபர் இப்போ இன்னைக்கு தானே முப்பத்தொன்று அக்டோபர் ஆமாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதோ போய்கிட்டு இருக்கு டோர்னமெண்ட் இதோ போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மேட்ச் டேவா ஆஹ் சரியாக தெரியலையா ஆமாம் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டீம் போகப்போதாமல் ஒன்று ரெண்டு நாளில் இந்த ஸ்ட்ரீமை பார்த்தோம்னா லைஃப் ஸ்டீம் பார்த்தோம்னா ஒரு சில ரிவார்டில் தருவாங்க அது என்ன மாதிரி ரெண்டு ரிவார்டுன்றதை பார்த்துலாம் நம்ம இந்தியன் செலவுலையும் பார்த்திங்கன்னா டாப் அப் வைக்கிட்டு இருக்குது மூணு டைமண்ட் டாப்அப் பண்ணால் மூணு கிரியேட் தராங்க கன் கிரியேட்டு இந்த கன் கிரியேட்டை வாங்குறதுக்கு மூட்டு போயிடலாம் தீம் கன்ஸ்கின்னுக்கு பவர் இருக்குது பட் பார்த்திங்கன்னா வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன் எதுக்கு டாப் அப் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு க்ளோவால் முன்னூறு டைமண்ட் க்ளோவால் விட்டுருக்காங்க இந்த குளோவால் பார்த்தீங்கன்னா செவரை கண்டென் பண்ணி இடித்து விட்ட மாதிரி தான் இருக்குது வேணும்னு சொல்கிறாங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி சம்மந்தப்பட்ட விட்ட அப்டேட் என்னென்னன்றத மாதிரி விட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் காலண்டு அதாவது தீபாவளிக்கான காலண்டு விட்ருக்காங்க இந்த இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன ரிவார்டுன்றதோ ஒட்டு மொட்டமாக பார்த்துருக்காங்க பட் நம்ம ஒவ்வொன்றா அது எப்படி கிளைம் பண்ணணுன்றதை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஏதோ டோர்னமெண்ட்டாக லோன் வில் மோடு ஒன் அதாவது ஏதோ ஒரு கேம் மோடு தான் இப்படி விட்டுருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா லைஃப் ஸ்ட்ரீம் வரப்போகுதுன்றது அந்த லைஃப் ஸ்ட்ரீமில் நம்மளுக்கு என்னென்ன ரிவார்டில் தருவாங்கன்றது இந்த இதில் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரே ஒரு டைமண்ட் ஐல் அதுக்கு ஒன் கோர் வீவ்ஸ் வேணுமா ஏண்டா ஒரு கோடி பேர் பார்த்தோம்னே ஒரே ஒரு டைமண்ட் ட்ரைவில் கொடுக்குறது கொடுக்கிறீங்க ஒரு பத்து டைமண்ட் ட்ரைவல் வச்சு கொடுங்க இல்லைடா உங்களுக்கு இத்தனை பேர் இருப்பாங்க ஒரு டைமண்ட் ட்ரைவல் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தட செய்யணும் பத்து டைமண்ட் ட்ரைல் கொடுத்து அது வச்சு ஸ்பின் பண்ணாலே எங்களுக்கு ஒரு மண்ணும் மாட்டேங்க இதில் ஒரு டைமண்ட் ட்ரைவெலாம் பத்து டைமண்ட் ரயில் கொடுப்பாங்களா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சுக்கு ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு மூட்டு பாங்கடான் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன் ஸ்கின் விட்ருக்காங்க அது லெஜெண்ட்ரியாக என்ன ஏதுன்ட்டு தெரியல இந்த இதுக்கு அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா டூ கோர்ஸ் வீவர்ஸ் பார்க்கணுமா டே லெஜென்ட்ரியாக கொடுங்கடா அப்படி கொடுத்தாவாச்சும் உங்களுக்கு புண்ணியமாக போகும் வீவர்ஸ் மட்டும் எனக்கு இத்தனை பேர் பார்க்கணும் அத்தனை பேர் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க பட் கொடுக்குற ரிவார்டு கொஞ்சமாக மனசாட்சியோடு கொடுங்க எனக்கு பத்து டைமண்ட் ராயில் வச்சுரு வேணா நெக்ஸ்ட்டு கன்ஸ்கின் வந்து லெஜென்ட்ரி தான் வேணும் தீம் கன்ஸ்கின்லாம் கொடுத்துருக்கா கொடுத்துறாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் விட்ருக்காங்க அந்த காஸ்டியூம் போட்டால் தான் தெரியும் அது எந்தளவுக்கு இருக்குது இல்லைன்றதை பட் இப்போ பார்த்தோம்னா ஏதோ பான்பராக தூக்கி விட்ட மாதிரி இருக்குது காஸ்ட்யூம் இதை ப இந்த காஸ்ட்யூம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேஜிக் க்யூப்பு ஒன்றே ஒன்று உருப்படியாக செஞ்சுருக்காங்க கைஸ் தீபாவளி அதனால் இப்போ தான் ஒன்றே ஒன்று ஒரு ஃப்ரீயாக மேஜிக் க்யூப் விட்ருக்காங்க மேஜிக் க்யூப் மட்டும் இல்லை அந்த பழைய காஸ்ட்யூம்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் விட்ருக்காங்க மேஜிக் க்யூப்பில் அது யார்ட்டெல்லாம் இப்போ மேஜிக் க்யூப் இருக்கா அதை வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தான் கொடுப்பாங்க மேஜிக் க்யூப் இல்லை அந்த மே பழைய காஸ்டியூமில் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அடுத்த தீபாவளிக்கு தான் விடுவாங்க பட் மேஜிக் கியூபும் ஃப்ரீயாக தராங்க அதை வச்சுக்கிட்டு பழைய காஸ்ட்யூம் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க ஜோக்கர் காஸ்டியூம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த காஸ்ட்யூம் பிடிக்குமோ அந்த காஸ்டியூம் எடுத்துக்கோங்க சரி ஓகே இது பார்த்தாச்சு ஃப்ரீ மேஜிக் கியூப் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ பெட்டு நெக்ஸ்ட்டு கண் ஒரு இதுப்பான தீம் ஸ்கின் எல்லாம் விட்ருக்காங்க லெஜெண்ட்ரியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அது என்னது அவங்க கொடுத்த மிஷின்ஸ் எல்லாம் முடிக்க முடிக்க நம்மளுக்கு இந்த இது தருவாங்க அது என்னது கிரியேட்டாக தருவாங்களாமா அது கூட பெருமினட விழுகிறது ரொம்ப சந்தேகம் தான் பார்த்தேங்களா தெரியுது நெக்ஸ்ட்டு ஏதோ பெட்டு விட்ருக்காங்க இது பெருமினட்டாக என்ன ஏதுன்னு தெரியலையே எக்ஸ்ட்ரா சேஞ்சா ஏதோ சேஞ்ச் பண்ணணுமா எனக்கு இதை பற்றி எனக்கு என்ன இது சரி தெரியல கஷ் நாளே இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு பெட்டு தான் இல்லைன்ட்டு நினைக்கிறேன் அந்த ஓட்டி ஏறி நிறி நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்க பார்த்தீங்களா இந்த சிம்பா பெட்டு அதுதான் ஓகே இது யாருக்கெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம் செஞ்சுக்கோங்க எல்லாம் இது கன் ஸ்கின் இதுதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில லாகின் ரிவார்டு மாதிரி ஒரு சில கன்னு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஏடபிள்யூஎம் அது பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு நாளைக்கு தான் விட்ருக்காங்க அதெல்லாம் பெர்மினட் இல்லை நெக்ஸ்ட்டு கன் க்ரியேட் விட்ருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அது என்னது பேராசூட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு கன்று இது தர்றாங்க அது பெருமினட்டாக என்ன ஏதுன்றே சரியாக தெரியல அது தீம் கன் ஸ்கின் தீம்கன் தான் இருக்கும் பட் தீம்கன் ஸ்கின்னே இருந்தாலும் அது நாலு கணக்கில் மட்டும் கொடுத்து தொலைங்கடா கொடுக்கறது கொடுக்குறீங்க அதுவும் பெருமினட்டு தந்தால் நல்லா இருக்கும் கடைசி பார்த்திங்கன்னா ஒரு கட்டையோட ஸ்கின்னு தர்றாங்க அந்த பேட்டு ஸ்கின்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரவுடி பண்டல் ஒன்று தர்றாங்க இந்த பண்டல் எப்படி செய்யணும் இந்த மாதிரி கலர் அடிக்கணும் நீங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகோல் ரிங்கோலு ரிங்கோலி என்ற ஒரு கேம் மோடு இருக்குது அந்த இதில் கேம் ப்ளே பண்ண பண்ண உங்களுக்கு பெயிண்ட் ப்ரெஷ்ஷு வந்து தருவாங்க அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கலர் அடிக்கணும் அங்கே அங்கேருந்து கலர் அடிக்கணும் கலர் அடிச்சுட்டு அந்த இது கடத்திரும் நானும் இன்னும் இந்த இது முடிக்கலை கடைசி பார்த்திங்கன்னா தீபாவளி நாலாம் தேதி ஒரு எமோடு தர்றாங்க வணக்கத்தை வைக்கிற மாதிரி இந்த எமௌண்ட்டும் வைக்க தான் இருக்குது எதாத்த ஃப்ரீயாக இருந்தாலும் தர்றாங்க அதுக்கெல்லாம் குறவளவு சொல்லக்கூடாது சொன்னோம்னே அதுக்கடுத்து அது தர்றது கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட்டர் இந்த ஃபிஷ்ட்டு விட்ருக்காங்க இது நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது தான்ட்டு சொல்லலாம் அந்த ஈவெண்ட்டில் நம்ம பிரசீல் செர்வில் கொடுத்த மாதிரி இந்த அதே ஈவெண்ட்டு வச்சு கொடுத்துருந்தாங்கன்னே டைமண்ட் எல்லாம் அவ்வளோதான் கா அப்படியே காத்தோட காற்றாக மறைஞ்சிடும் சரி ஓகே நானும் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் பிரேசில் சர்வரில் வந்த ஈவெண்ட்டுக்கும் நம்ம இந்தியன் சர்வரில் தீபாவளி கூட்ட ஈவெண்ட்டுக்கும் பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன இதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை க்ளீ கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் பார்த்தோன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிந்தேன் சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் அந்த எண்ணத்தை விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை ஒரு அடி கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஆல் அண்ட் ஆப்ஷன்ஸ் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அடுத்த அடுத்த செகண்டை வந்து பார்க்கவும் முடியும் சரி நான் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா ரொம்ப 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 தேங்க்ஸு கைஸ் சரி நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் இது ரொம்ப கேம் விளாடாமல் முடிஞ்ச அளவுக்கு எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குமோ அப்போ மட்டும் கேம் விளாண்டுட்டு கடையை சாத்துருங்க ஓகே பாய் பாய் சி வீடியோ முடிச்சுக்கலாம் எங்கே என் வீடியோ இங்கே ஸ்டாப் பட்டன் ஓகே புஷ்